என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. வில்மா ருடால்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 4 வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு போலியோ அட்டாக் ஆச்சு. போலியோ அட்டாக் ஆன உடனே இந்த கால்கள்லாம் பலன் இழந்து செயல் இழந்து எந்த அசைவும் இல்லாமல் அவங்க நடக்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க பெற்றோர் நிறைய மருத்துவ செலவெல்லாம் செய்து அவர்களை குணப்படுத்த முடியுமா ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால முடியலை. ஆனால் அந்த சின்ன பிள்ளைக்கு ஆண்டவர் இயேசு மீது அதிகமான பக்தி உண்டு, ரொம்ப ஜெபிப்பாங்க. அப்போது அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இந்த வசனத்தை சொல்லி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை என்ன பண்ண அந்த கால்களை சின்ன சின்னதாக மடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து பிடித்து அதை ரொம்ப முயற்சி எடுத்து முயற்சி அந்த வசனத்தை சொல்ல சொல்ல ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்போது விசுவாசம் என்ன பண்ண அந்த பிள்ளைக்கு அதிகமாக இருந்ததுனால அந்த பிள்ளையால் நடக்க முடிய ஆரம்பிச்சுது. கொஞ்சமாக நடந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் ஓடினாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆச்சு. இதனுடைய நிலைமை என்ன தெரியுங்களாச்சு, 1960 ரோம் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்த பிள்ளை கலந்துட்டாங்க. உலகம் அந்த பொண்ணை பார்த்து சொன்னாங்க, உன்னால் இது முடியாது வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் உலகம் சொல்லுவதை அந்த பெண் காது கொடுத்து கேட்கவில்லை. அவள் இடத்துல விசுவாசமாக இருந்த அந்த வசனம் பேசியது, உன்னால் முடியும், கடவுள் உனக்கு பலனை கொடுப்பார், நட ஓடு அப்படின்னு சொல்லி உடனே பாருங்க ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றாங்க. 3 தங்க பதக்கங்களை பெற்று தங்க மங்கையாக அந்த அம்மா அவ்வளோ அந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்தாங்க. உலகம் சொன்னது முடியாது, ஆண்டவர் சொல்கிறார் உன்னால் முடியும், என் பலத்தை உனக்கு கொடுப்பேன், என்னுடைய ஆற்றலை உனக்கு கொடுப்பேன், நீ ஓடு. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். அன்றைக்கு வில்மா வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்களும் விசுவாசத்தை விடாதீங்க, உலகம் சொல்றதை கேட்காதீங்க, அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகம் சொல்வதை விட ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. ஆண்டவர் மீது பக்தியோடு இருங்க, விசுவாசத்திலே அவர் இடத்துல கேளுங்க, அவர் இடத்துல ஜெபிங்க. நிச்சயமாய் இந்த உலகம் முடியாது என்று எதையெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ உங்களை கொண்டு அதே காரியத்தை, அதே அசாதாரணமான காரியத்தை ஆண்டவர் செய்ய காட்ட வல்லவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் தூங்குங்கள், ஆண்டவர்களை வழி நடத்துவாராக. ஆமே. என்னெல்லாம் ஆண்டவரே, வில்மானுடைய வாழ்விலே நீ பெரிய காரியங்களை செய்தீர். அப்படிப்பட்ட ஆண்டவர், நாங்களும் உன் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது நீர் இதைவிட பெரிய காரியங்களுடைய வாழ்விலே செய்வீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நம்பிக்கையிலே இந்த நாளை நாங்கள் தோங்குகிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.